वेलकम बैक टू माय चैनल डमी बॉटल इत वरिक्कुम नींगा एन चैनल सब्सक्राइब पण्णला सब्सक्राइब पण्णिक्कोंगा लाइक पण्णुंगा शेयर पण्णुंगा कमेंट पण्णुंगा கூடவே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் அதே மாதிரி உங்களோட சஜஷன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிளெயினான தக்காளி தொக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம் ரெண்டு தக்காளியே இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு நாலு காஞ்ச மிளகாய் உளுத்தம் பருப்பும் ஒரு துண்டு பெருங்காயமும் எடுத்துருக்கேன் கடுகு மிளகாத்தூள் எண்ணெய் கொஞ்சம் கருகப்பிலை உப்பு இதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரொசீஜர் என்ன நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி வாண்லி கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வாண்லியில் எடுத்து வச்சுருக்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நார்மலான எண்ணெய் கூட எடுத்துக்கலாம் இந்த தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு பட் ஆனால் இன்றைக்கி நான் வந்து கடலெண்ணெய் எடுத்திருக்கேன் யூஸ்வலாக கடலெண்ணெய் வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம சேர்த்துண்டா அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் இப்போ நம்ம ஆயில் ஹீட் ஆகிடுத்து இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்த பொருள் எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கருகப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி தொக்கை சிம்மில் வச்சு பண்ணா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் அதுக்காக தான் நான் சிம்மில் வச்சு பண்ணிட்டு இருக்கேன் தக்காளி தொக்கு பண்ண ஒரு மெயினான விஷயம் என்னன்னா ஒரு ரெண்டு மூணு நாளே கூட வச்சு சாப்பிடலாம் அதுக்காக தான் மெயினா தக்காளி தொக்கு எல்லாரும் அக்லி ப்ரிஃபர் பண்றா இப்போ நம்ம இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்துட்டாச்சு உப்பு சேர்த்ததும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இந்த தக்காளி தொக்குக்கு தண்ணி ஆட் பண்ணவே வேண்டாம் ஏன்னா தக்காளியே ஆல்ரெடி ஜூஸாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம உப்பு வேற ஆட் பண்ணியிருக்கோம் அது இன்னும் நல்லா ஜூஸியாக இருக்கும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் கொஞ்ச நேரம் வதங்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் எதுக்கு ஆட் பண்றோம்னா எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ஆன்டிசெப்டிக் மாதிரி அதுல ஏதாவது ஜெர்ம்ஸ் இருந்தா கில் பண்ணிடும் பிளஸ் ஒரு கலருக்காக நினைச்சு
எனக்கு அவ்வளோவா சமையல்லாம் பண்ண கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ எங்கள் அம்மா கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் சமையல் அறையிலே என விடுறா. பேசிக்காக அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம ஆற்றுலாம் விட மாட்டா சமையல் பண்ணுறதுக்குன்னா. பட் ஆனால் எங்கள் அம்மா அதில் டிஃப்ரெண்ட். கத்துக்கோ கத்துக்கோ, இப்பதான் விடுற. பரவாயில்ல, கொஞ்ச நேரம் அது நல்லா வதங்கட்டும். இப்ப இந்த தக்காளியை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ நம்ம இந்த மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்க அந்த தக்காளி தொகுப்பு கொதிக்கிற அழகே அழகுதான். இது நல்லா கிளறி விட்டுக்கலாம், ஏன்னா அடிபிடிச்சிடும். தக்காளி தொக்குல மெயினாக கவனிக்க வேண்டியது, இப்போ நம்ம போட்டிருக்க குவான்டிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இந்த வாணியில் பாதியாக ஆகும். அதே மாதிரி நம்ம விட்ட எண்ணெய் வந்து மேலே தெளிம்பி வரும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த ஸ்டேஜுக்கு தான் நம்ம தக்காளி தொக்கு இறக்கணும். இப்போ இதே தக்காளி தொக்கை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும். அதர்வைஸ் நீங்கள் இப்படி கூட பண்ணலாம். இப்போ ஆற்றுக்கு நாலு பேர் அஞ்சு பேர் வந்துட்டா சடனாக தக்காளி தொக்காயின்ட்டுருக்குன்னா அது ஒரு கிரேவியாக கூட பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அதே தான், அந்த குவான்டிட்டி குறைஞ்சி கம்மியாக ஆகிற வரைக்கும் வதக்கி ரெடி பண்ணினா ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி நான் அந்த வாணலி நிறக்க போட்டேன் தக்காளியை. இப்போ பாருங்கள் அதோடய குவான்டிட்டி குறைஞ்சுட்டே வருது, இன்னும் குறையணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிட. அந்த குவான்டிட்டி குறையிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம பார்த்த சைட்லாம் பார்த்தேன், இந்த தக்காளி தொக்கு பண்ணி சாப்பிட்ட பிறகு எல்லாம் காலி பண்ணிடுவா. அதுக்கப்புறம் அந்த சின்ன குழந்தை எல்லாம் இருக்கா பார்த்தியா, அவளுக்கு எங்கள் அம்மா என்ன பண்ணுவான்னா, அந்த வாணலியில் மிச்சம் மீறி அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கும், அதில் பெரட்டி தருவா சாதத்தை. அது தக்காளி தொக்கு சாதம் சாப்பிட்டதை விட அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது ஒட்டின்னு இருக்கிறது நல்லா, அது இன்னும் திக்காக செம்மையாக இருக்குமா, அதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குழந்தையெல்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவா. இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபன்னான விஷயம்லாம் எங்கள் காலத்தில் நிறையவே நடக்கும். பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சுட்டுருக்கு. அதே மாதிரி கடைசியாக அந்த தக்காளி தொக்கு காலியான பதக்கும் நம்ம அந்த வாண்டியில் குழந்தைகளுக்கு பெட்டி தரதுனால ஒரு பெனிஃபிட் என்னென்னா, அது கூட இருக்க அயன் சத்தும் அவளுக்கு உள்ளே போகும். அதுதான் அது மெயினான விஷயம். அந்த காலத்தில் எல்லோரும் பண்ணுவா, இப்போ யாரும் அதெல்லாம் பண்ணுறது இல்லை. ஆனால் இன்னமும் எங்கள் காலத்தில் எங்கள் அம்மா எங்களுக்கெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கா. சரி, அயன் சத்து காய்கறி அப்புறம் இதர விஷயங்கள்லாம் கொடுத்தா குழந்தைகள் ஏற்றுக்க மாட்டா, அதனால் இப்படி இப்படியாவது அயன் சத்து உள்ளே போட்டுமே அப்படின்றதுக்காக தான் இது பண்ணுறது. யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் பண்ணுவா, ஆனால் இப்போ யாரும் பண்ணுறதில்ல. இப்போ நான் ரெசிபி பண்ணிகிட்டே இருந்தேன், எங்கள் அம்மா உள்ளே வந்துட்டா. சரி, எங்கள் அம்மா கூட கொஞ்சம் நேரம் இன்ட்ராக்ட் பண்ணலாம். அந்த காலத்தில் நீங்கள் இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்னம்மா சாப்பிடுவேன், புளிஞ்சி, அப்புறம் சத்து மாவு, அப்புறம் பூண்டு,
பூண்டு குழந்தைகள் சாப்பிடாம இருந்தா பருப்போட சாப்பிட்டு பருப்போட பூண்டு வேக வச்சுட்டு அதில் தொட்டு நெய் விட்டு உப்பு போட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டணும். அப்படியே பூண்டு பழகிடும். பூண்டுனால குழந்தைங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சரியாக வைத்த வழியும் வராது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ இருக்கு நமக்குலாம் இப்போல்லாம் ஒன்றுமே தெரில. இப்போ கொரோனா வந்ததுனால தான் இம்யூன் சிஸ்டமே நம்ம கேர் பண்ணிக்கிற அளவு வந்தாச்சு. அதே மாதிரி எங்கள் அம்மா அடிக்கடி எனக்கு இஞ்சி கஷாயம் போட்டு தருவா, ஆனால் எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. இப்போ அதெல்லாம் சாப்பிட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இஞ்சி சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, புதினா சேர்த்துக்கோங்க எல்லாம் சொல்கிறா. எங்கள் அம்மா சொல்லி நாங்கள் கேட்கல. இப்போ யார் யாரோ டிவியில் வந்து பேட்டி எடுக்கிறா, அதெல்லாம் சொல்கிறா. வேற வழி, கொரோனா நம்மளுக்கு வந்துடக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்தால் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்க வேண்டிய நிலைமையா போயிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ இருந்திருக்கு அந்த காலத்துல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த குவாண்டிட்டி குறைஞ்சிருச்சு. இப்ப நம்ம வந்து அதுல மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்ப எங்களுக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ரொம்ப காரம் சாப்பிட மாட்டா, ஆனால் எங்காத்து மனுஷாலெல்லாம் காரம் காரம்னு அடிச்சுப்பா. காலா நல்லா காரம் சாப்பிட்றவா. மோஸ்ட்லி ஆந்திரா பீப்புள் தான் நிறைய காரம் சாப்பிடுவா. ஆனால் எங்காத்து சைடு என்னமோ எங்கள் அப்பா எங்கள் அண்ணா எல்லாரும் நல்லா காரம் சாப்பிடுவா எல்லாரும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதோட குவான்டிட்டி குறைஞ்சு இந்த மாதிரி எண்ணெய் வருது பார்த்தீங்களா. சில சமயத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட தக்காளி தொக்கு ரெடி. இதை வந்து இந்த தக்காளி தொக்கை மினிமம் ஒரு 5-6 பேருக்கு சர்வ் பண்ணால் நல்லா இருக்கும். பூரிக்கு தொட்டிட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும். பெயின்ன்றதுனால எல்லாருக்கும் எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் நல்லா சூட்டபுளாக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிட்டு பார்க்கவே செம்மையாக இருக்கு பார்த்தீங்களா. இது நம்ம இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆவி பறக்க நன்னா இருக்கு பாத்தீங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டம்மி பாட்டில் கூடவே இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.